குருச்சரணம். வரும் வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் காசியில் இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை 24/6/2022 அபரா ஏகாதசி அன்று அம்மாவின் அதிகாரபட்ச நேரம் மதியம் 1:12 முதல் மாலை 6 மணி வரை கங்கை கரையில் வைத்து தீட்சை கொடுக்கிறார்கள். புதிதாக ரேக்கி 1 & 2 வகுப்புகளுக்கு தீட்சை வாங்கிக் கொள்ளலாம். ரேக்கி கற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கு தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் ஃபுல் சைஸ் போட்டோ, பெயர், வயது மற்றும் முகவரியை எங்களுக்கு அனுப்பவும். தீட்சை நேரமும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தீட்சை விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். மேலும் விவரங்களுக்கு 9845-33655, 9341-22-7211 எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு மிக மிக அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு சரணம். சரணம் இதை கேட்டுட்டு இருக்க எனது அபார சக்தியுடைய குழந்தைகள், அது மட்டுமல்ல என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூரி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இந்த நல்ல நாளில் இன்னைக்கு இது ஒரு அபார யோக நாள். இன்னைக்கும் நாளைக்கும் அபார யோக நாள், அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னங்க அந்த என்ன அபார யோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 88,000 பிராமணர்களை கூப்பிட்டு என்ன நீங்கள் சாப்பாடு போடணும்னா முடியுமா கண்ணுங்கன்னா, உடனே அம்மா என்ன இப்படிலாம் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த காலத்தில், இதை நான் பேசுகிறது வந்து அந்த காலத்துலேருந்து வந்து ஒரு மரபை பேசுகிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து எதோ யாரை வேணுமாலும் எந்த ஒரு ஜாதி மதமெல்லாம் இல்லாத காலமாகி போச்சு. இருந்தாலும் பிராமணர்களுக்கு அந்த மாதிரி 88,000 பிராமணர்களுக்கு உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படி இந்த நாளில் விரதம் இருந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஒரு வேளை உணவாவது வந்து சாப்பிடாமல் இருக்கலாமே. அதாவது ஒரு வேளை உணவுக்கு இன்னொரு உணவுக்கு உடையில அந்த செரிமானம் வரணும். அந்த செரிமானத்துக்காக தான் கொஞ்சம் விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. அது கூட நம்மெல்லாம் இப்போ காப்பாற்றுறது கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் தான் ஏகாதசி விரதத்தை ஒரு பிரமாதமாக பேசினாங்க. புரிஞ்சாக்கணுங்களா? இன்றைக்கி ஏகாதசி ஆரம்பிக்குது. எப்போ? வியாழக்கிழமை 23rd ஆனால் இன்று ராத்திரிக்கு வருது. 9:44 வருது. புரிஞ்சிச்சா? ஏன்னா இன்றைக்கி ஆணி மாதம். புரிஞ்சக்கணுங்களா? ஆணி மாதம் உங்களுக்கு தேய்பிரை. இதுக்கு வந்து பிரமாதமான பவர். இதுக்கு பேர் வந்து யோகினி ஏகாதசி, இன்னொரு பேர் வந்து அபரா ஏகாதசி. இந்த ரெண்டும் இருக்குது இதில். புரிஞ்சக்கணுங்களா? ரெண்டு பேர் இதுக்கு இருக்குது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா அதனால் நீங்கள் எப்போ வேணுமாலும் வந்து ஒரு ராகுகால மகன்கிட்ட போக நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு 11-13 ராத்திரி வரைக்கும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ராத்திரி ஆரம்பித்து நாளைக்கு ராத்திரி. பை, எனக்கு ஒரு லக்கில் நான் இப்போ காசிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். காசியில் குளித்தால் அவ்வளோ நல்லது இந்த நாளில். நான் அதுக்காக போகலை, தற்செயலாக நான் போட்டிருந்தேன். அது இந்த நாளில் எனக்கு அமைஞ்சிருச்சு. அதுதான் எனக்கு என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த பலன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட கங்கை நீர் இருந்துச்சுன்னா நீங்கள் குளிக்கிறதில்ல ஒரு சொட்டு கங்கை நீரை போட்டுருங்க, போட்டுட்டு குளிங்க. இல்லாட்டா உங்கள்கிட்ட ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஃபாஸ்ட்ஃப்ளவர் மெடிசன் இருந்துச்சுன்னா அதை ஒரு சொட்டு போட்டு குளிச்சுக்கோங்க. புளிச்சா கண்ணுங்களா? இதனுடைய இந்த அபார ஏகாதசி மகிமையை சொல்கிறாங்க. அம்பரீஷனுக்காக ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அபரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அளவில்லாத பொருள்னு அர்த்தம். அளவில்லாமல் கிடைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிற அர்த்தம். புளிச்சா கண்ணுங்களா? அளவில்லாமல் கிடைக்கும் எதுனாலும் சரி, ஒரு அளவோட கிடைக்கிற நாள் கிடையாது, அளவில்லாமல் கிடைக்கிற நாள். புரிஞ்சிச்சா? இதுதான் இந்த அபரா ஏகாதசி பெருமையை ஒரு கதையாக சொல்கிறாங்க. மகித்வாஜ் அப்படிங்கிற மன்னர் இருந்தார். அவருக்கு ஒரு தம்பி இருந்தான், பஜ்ரா ஜுவாஜ் அப்படின்னு அவனுடைய மூத்த சகோதரர் இருந்தார். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. ஒரு நாள் அவன் ராஜாவை போய் கொன்று அவர் உடல் காட்டில் ஒரு அரசு மத்தியெல்லாம் புதைச்சிட்றான். அந்த ஆவி வந்துச்சு. அந்த ஆவி வந்து மரத்தின் மீது அமர்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, காட்டில் வர போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் துன்பப்படுத்துச்சு. அப்போ ஒரு ரிஷி வந்து அந்த வழியாக வந்தார். வந்தவர் அந்த ஆவியை பார்த்துட்டார். பார்த்துட்டு உடனே என்ன பண்ணார், நான் அபரா ஏகாதசி விரதம் இருக்கிறேன், அந்த பலன் உனக்கு கிடைக்கட்டும், நீ சொற்களோ பதவி போன்னு அனுப்பிச்சிட்டார். பார்த்துக்கோங்க, நீங்கள் அதே மாதிரி
இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ரேக்கி ஜீச்சை வாங்கினா எவ்வளோ பவர் இருக்கும் நான் அதுக்காக சொல்ல வரேன். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிக்கணும், நீங்கள் செய்கிறதெல்லாம் பல மடங்கு பவராக நடக்கணும். அமே கரெக்ட் மேக் சொல்கிறேன். என்னடா இந்த அம்மா எப்பவுமே நல்ல நேரமும் நல்ல நாட்களையும் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கண்ணுகளா. எப்படினாலும் உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க இந்த ரேக்கியை கற்றுக்கணும்னு எத்தனையோ பேருக்கு இருக்கும் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைத்தியதையும் சொல்கிறேன். கட்டாயம் நீங்கள் இதை பார்த்துக்கணும், நான் பேச வரல புரிஞ்சுதா, ஆனால் இதை பண்ணிக்கோங்க அது நல்லது. என்னைக்கு 23ஆம் தேதி ராத்திரி தான் நீங்கள் வாங்கணும், அதை நீங்கள் புரிஞ்சிடணும். நான் காசியில் வச்சு தீட்சை கொடுக்குறேன், யார் யார் இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் காசியில் வச்சு தீட்சை கொடுக்க போகிறேன். இது ரொம்ப கொடுப்பேன் கண்ணுங்களா, அது அவ்வளோ ஈஸியில் தச்சையெல்லாம் நான் போயிட்டு அங்கே இருக்கிறேன், காசியில் வச்சு கொடுக்குறேன் புரிஞ்சுதா. அதுவும் கங்கை பக்கத்தில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்க போகிறேன் சரிதானா சரியா. இது மட்டும் இல்லை, இதில் வந்து கயாவோ இல்லாட்டா புஷ்கர்லையோ போய் குளித்தோம்னா, காசியில் இருக்க கங்கையில் குளித்தோம்னா சூப்பர் சூப்பர் பவர் அந்த இது நமக்கு கிடைக்கிது புரிஞ்சுதா. இப்போ நமக்கு நல்லொழுக்கம் வேணும், செல்வம் வேணும், புகழ் வேணும் இல்லையா. இதுலேருந்துலாம் நம்மளை வந்து இந்த ஆவி உலகத்துலேருந்து நிந்தனைகள் அது மட்டும் இல்லை, ஒரு நாள் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ண அட்லீஸ்ட் 2 வரையாக இருங்க இல்லையா. அப்புறம் துளசி, கற்பூரம், சந்தனம் இதெல்லாம் வச்சு கங்கை நீர்லாம் வச்சு நீங்கள் விஷ்ணுவை வணங்கணும் இல்லையா. அந்த விஷ்ணுவை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தான் மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத், அவ்வளோதான் புரிஞ்சுதா. இதை நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு மறுநாள் வர்ற வந்து துவாதசி இருக்குல்ல, அது கூம்ப ஜெயந்தி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நாளில் வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தர்மர் கேட்குறாரு கிருஷ்ண பரமாவே இந்த நாளை இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்களே, இதில் என்ன அப்படி பிரமாதம். ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணோம், நிர்ஜல ஏகாதசியை பற்றி பேசியிருக்கேன் நான் உங்களுக்கு. நிர்ஜல ஏகாதசியில் பீமன் வந்து அந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்து பிரமாதமான பவரை கிடைச்சதாக ஐதீகம் புரிஞ்சா கணங்களா. இப்போ ஆணி ஆடி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் சுத்த ஏகாதசியை பற்றி நிறையா சொல்கிறாரு. யார், கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. அப்படி சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இந்த நாட்கள்லேயே மிகச்சிறந்த நாட்கள் எதுனா அது ஏகாதசி நாட்கள். அதுலேயும் இந்த மாதிரி ஆஷாட மாதத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப சுத்த ஏகாதசி அப்படின்னு சொல்கிறார். அது யோகினி ஏகாதசின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது உலகத்தெல்லாம் அழியும் பொருள்கள் தான், பற்று ஒன்று நம்ம பற்ற வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்துலேயும் மூழ்கி கஷ்டப்படலாம் படுறதுலேருந்துலாம் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ புராணத்தில் இருக்க ஒரு கதையும் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். அழகாபுரின்னு ஒரு நகரம், அது வந்து நம்ம இங்கே பூலோகத்தில் இல்லை மேலோகத்தில் இருக்குது புரிஞ்சா கணக்குங்களா. இந்த அழகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரையார்னா நம்ம குபேரர், நம்ம தான் நமக்கு தத்தான வேணும் இல்லை, பைசா 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 பண்ண 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 அது குபேரர். அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, சிவபெருமான்கிட்ட ஆழ்ந்த பக்தி உடையவர் அவர். அவர்கிட்ட ஹேமமாலி அப்படின்னு ஒரு யட்சன், அந்த யட்சன் வந்து தோட்டத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஹேமமாலிக்கு ஒரு அழகான கண்களுடைய மனைவி ஸ்வரூபவதி அப்படின்னு, அவ்வளோ அத்தான அழகு அவனுக்கு. அந்த ஹேமமாலிக்கு அவன் பொண்டாட்டியவே கவனிக்க நேரம் காணார், அவ்வளோ பெரிய 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 புரிஞ்சுதா. என்னேரம் அவன் வந்து அவளோட காதல் வசப்பட்டே அவன் இருப்பான். அப்படி இருந்தப்ப இந்த மானசவரியரி பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு பூவெல்லாம் பறித்து கொண்டு போய் அவர் வந்து என்ன கொடுப்பாரு, குபேரர் கொடுத்தாலும் குபேரர் வந்து என்ன பண்ணுவார், சிவ பூஜை பண்ணுவார். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்றா என்ன பண்ணுறாரு, இவன் பூ பறிக்க போகிறார். போனால் அவருக்கு அவர் ஒய்ஃபுடைய நினைப்பு ரொம்ப வந்துடுது. அவரால் என்ன அந்த சொருப்பகுதியை நினச்ச உடனே அவருக்கு ஒன்றுமே ஓடல, பூவை நேரம் வீட்டுக்கு கொண்டு போனார். அவரோட போய் என்ன பண்ணிட்டாரு, மனைவி கூட ஜாலியாக இருந்துச்சார். இந்த உடனே சும்மா இல்லை, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். ஹேமமாலி மறந்தது ரொம்ப ரொம்ப அவர் பாட்டு மறந்துட்டு மனைவியை மட்டுமே நினச்சிட்டு இருந்தார். அப்போ இவர் என்ன பூஜைக்கு வரலையே வரலையேன்ட்டு என்ன குபேரர் வருத்தப்பட்டு போய் இன்னொரு ஆள் அப்படி போய் ஹேமமாலியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பிச்சா அவர் வர்றார். வந்துட்டால் அவருக்கு வெக்க ஒரு பக்கம் மானமாக இருக்கே, ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே அப்படி வருத்தப்பட்டு ஹேமமாலி குபேரம்லாம் நிற்கிறார். பயம் ஒரு பக்கம், நடுக்க ஒரு பக்கமாக நிற்கிறார். அப்போ இவர் சொல்கிறார், ஆடா நீ வந்து நீ பண்ணது பாபம், அதுவும் பூவை பறித்து கொண்டே வச்சுட்டு அதை சிவனுக்கு கொடுக்காம சிவனை பற்றி நினைக்காம நீ உன் பணவை மட்டுமே நடத்த நீசன் நீனு, நீ நீசன் அதனால் காமாந்தகன் நீனு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறார். திட்டிட்டு ஒரு சிவபெருமானுக்குரிய பூஜைத்தை வந்து பூஜைக்கு நீ பங்க விட வச்சுட்ட, அதனால் உன் மனைவியை பிரிந்து உனக்கு வெண்குஷ்டம் வந்துட்டு மிருத்தி லோகத்தில் அதாவது பூலோகத்தில் போய் போ கட அப்படின்றாரு. படானு வந்து கீழே வந்து கிடக்கிறாரு. பார்த்தா அது ஒரு பெரிய காடு,
திடீர்னு குளிர் வருது, திடீர்னு வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கு, அதெல்லாம் அடிபட்டு வழியில துடிச்சு அப்பெல்லாம் இருக்கிறார், கஷ்டப்படுறார். நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், நான் இவ்வளோ ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டேனே இருக்கேன். எல்லாருக்கும் சொல்கிறேன் கண்ணுகளா, எல்லாருக்கும் ஆசா பாசம் இல்லையா, காமம் இதெல்லாம் இருக்குது. அதுகெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிற மனிதன் மட்டும்தான் உயர்ந்த பறவையும் நல்ல முடிவையும் கிடைக்குதுங்கிற மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? இது அம்மா சொல்ல வேண்டியதுக்கு கடமையில் கண்ணுகளா, நீங்களா எல்லாரும் என் குழந்தைகள், புரிஞ்சுதா? அப்போ அப்படி வந்துக்கிட்டே இருக்கான். வர்றப்ப ஒரு முனிவரை பார்க்குறான். அப்போ முனிவு யாரு அப்படின்னா மார்க்கண்டேய ரிஷி. மார்க்கண்டேய ரிஷியை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். பிரம்மாவினுடைய பிரதிபிம்பமாக இருக்கவர் யாருன்னா அது மார்க்கண்டேய ரிஷி. அவரை போய் பார்த்து இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்து போச்சு, வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கையாக போச்சு எனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு அழுகிறார். அழுது காலில் விழுந்து அப்படியே கெஞ்சுறார். கெஞ்சவனே சரி, நீ உண்மையை சொல்லிட்டே, நீ என்ன பாவம் செஞ்சேங்கிறத, அதனால் கவலைப்படாது, நீ போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஆஷாடம் அதாவது ஆணி மாதம் தேய்பிரையில் வர்ற ஏகாதசி விரதத்தை மட்டும் நீ இருந்துட்டேன்னா உன் பாவங்கள் எல்லாம் கரைஞ்சி போகுது, நீ பழைய உருவம் எடுத்துருவ, உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்கிறார். அம்மா இதெல்லாம் உண்மையான விஷயங்கள், நம்ம கேட்கலாம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமானு. உங்களுக்கு என்ன, நமக்கு என்ன தெரியும், ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்தப்போ கம்ப்யூட்டர்னு ஒன்று வரும், அதில் வந்து நம்ம செல்ஃபோன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் நாங்களாம் நம்பியிருப்போமா? நீங்களே சொல்லுங்கள் கண்ணுங்களா, அது வந்து நம்பியிருப்போமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து வந்துடும், நீ இங்கேருந்து அங்கே வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், என்ன நேரமும் அதிலே இருக்கலாம், அதை பாட்டை கேட்கலாம், டான்ஸை பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம்னா யாராவது நம்பியிருப்போமா? நம்பியிருக்க மாட்டோம், புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? அது மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நாட்களை நம்ம நம்பித்தான் ஆகணும், புரிஞ்சுதா? அப்போ நாங்கள் சொல்லி நம்பியிருக்க மாட்டோம் இல்லையா? அந்த காலத்தில் எம்ஆர்ஐன்னு ஒன்று உண்டு தான் படித்தோம், அதுக்கப்புறம் அது எவ்வளோ பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? இப்போ சர்வசாதாரணமாகிடுச்சு. அது மாதிரி தான் ஆணி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் ஒரு ஏகாதசி அன்னைக்கு நீ விரதம் இருந்தியால் இது சரியாக போல அவர் சொன்னார். அவனும் நல்லாயிட்டான். நல்லாயிட்டவனே என்ன ஆயிடுச்சு, அழகாக இருந்து அவன் திரும்ப தன் மனைவிட்டு போய் சந்தோஷமாக சிவபெருமானையே நினச்சி வாழ்ந்தான் அப்படிங்கிற ஒன்று, புரிஞ்சாக்கணுங்களா? ஒரு ரேக்கி தீட்சை வாங்கிட்டீங்கன்னா இது அவ்வளோ கிடச்சி போகுது, இது சத்தியம், புரிஞ்சாக்கணுங்களா? இது சத்தியம், அத்தனையும் கிடைக்கும், புரிஞ்சுதா? என்ன பண்ணுறீங்க, இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதையும் சொல்லி எல்லாரும் இந்த ஒரு நாளையும் ஃபுல்லாக போயிங்க. அதாவது இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இதில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்க கண்ணுகளா இல்லை. இந்த நாளில் இந்த டயத்துக்குள்ளே நான் வந்து காசியில் இருக்கிறேன்ப்பா, நான் காசியில் வந்து இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் தீட்சை இது போட்டிங்கன்னா நான் காசியிலேருந்து தீட்சை கொடுக்குறேன், தெரிஞ்சிட கண்ணுங்களா? ஓகே, இந்த நாட்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள், எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி 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 சில்ட்ரன், குட் லக் செல்லுங்களே வைரங்களே, பைடா செல்லுங்களே.